மதுரை வைகை ஆற்றில் நுரை பொங்கி ஓடும் நீர் ரசாயன கலப்பா என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த மழை நீரானது வெள்ளப்பெருக்கு எடுத்து வைகையாற்றில் ஓடி வருவதால் ஓபுலா படித்துறை அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள தடுப்பணை நிரம்பி வழிந்து ஓடுகிறது. இதனால் நுரை பொங்கி தண்ணீர் ஓடுவதால் இப்பகுதி மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். சமீப காலமாக வைகையாற்றில் ரசாயன கழிவுகள் கலந்த கழிவுநீர் மற்றும் சிறு சிறு தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இருந்து வழிந்தோடி வரும் கழிவுநீர் வைகையாற்றில் கலப்பதால் வைகையாறு மாசடைந்து வருவதாகவும், இந்த ரசாயன கழிவுகளால் தான் நுரை பொங்கி ஓடி வருகிறது என இப்பகுதி மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். கழிவுநீர் கலக்காதவாறு தூய்மையாக வைகையாற்றை பராமரித்து ஆற்றை பாதுகாக்க வேண்டும் எனவும் மதுரை மக்களும் தன்னார்வலர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.